नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः श्रीमद् भागवतम भगवानुடைய பல அவதாரங்களை எடுத்து சொல்றது. மத்ஸ்ய அவதாரம், கூர்மா அவதாரம், வராக அவதாரம், வாமன அவதாரம், இதெல்லாம் நமக்கு பிரசித்தமா தெரியும். பிருது சக்கரவர்த்தியினுடைய அவதாரம், ஹம்சாவதாரம், கபிலாவதாரம் போன்ற பல அவதாரங்களையும் பாகவதத்துல வியாசர் அழகாக எடுத்து சொல்றார். பாகவதத்தை வியாசர் எழுதினார். அந்த பாகவத புராணத்தை சுக பிரம்ம ரிஷி பரீட்சத்துக்கு உபதேசம் பண்ணினார், பரீட்சத்துக்கு பிரவச்சனமா பண்ணினார். ஸ்ரீமத் பாகவதம் 18,000 ஸ்லோகங்களை கொண்டது. அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஸ்ரீமன் நாராயணியத்தை நாராயண பட்டத்ரி குருவாயூர்ல குருவாயூரப்பனுடைய சந்நிதியில பாடுறார். குருவாயூரப்பன் இந்த நாராயணியத்துக்கு என்ன ஒரு விசேஷம்னு கேட்டேன்னா, பட்டத்ரி உட்கார்ந்து ஒவ்வொரு ஸ்லோகமும் பகவானோட சந்நிதியில பாடுவார். குருவாயூரப்பன்ட்ட பாடி பாடி சமர்ப்பணம் பண்ணுவார். குருவாயூரப்பா நீ இப்படி மத்ஸ்யாவதாரம் பண்ணின, குருவாயூரப்பா நீ இப்படி ராமாவதாரம் பண்ணின அப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுது ஒன்னொன்னுக்கும் குருவாயூரப்பன் அழகாக தலையாட்டுவானா. ஒவ்வொரு ஸ்லோகத்தையுமே பகவான் அங்கீகாரம் பண்ணினார். பட்டத்ரி ஏன் இந்த நாராயணியத்தை பண்ணினார் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு சரித்திரம் சொல்லுவா. என்னன்னா, அவருக்கு தீராத ஒரு வாத நோய் வந்துடுத்து. அந்த வாத நோயினால ஏற்பட்ட வலி தாங்க முடியல. ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபன் பகவான் சொல்றார். நாலு வகையா பிரபத்தி பண்ணுவான்னு. கஜேந்திரன் ஆர்த்தனாதானே பக்தி பண்ணினான், திரௌபதி ஆர்த்தியோட தானே சரணாகதி பண்ணினான். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா தீரணும்னு யார்கிட்ட போய் சொல்லிப்போம்? அப்பனான குருவாயூரப்பன்ட்ட தானே சொல்ல முடியும். தலை வலிச்சாலும், உடம்பு வலிச்சாலும், வியாதி வந்தாலும், இல்ல மன கஷ்டம் ஏற்பட்டாலும், பண கஷ்டம் ஏற்பட்டாலும், மனுஷால்கிட்ட சொல்றதை விட எல்லாத்தையும் பகவான்கிட்ட சொன்னா நிச்சயமா தீருமே. அதனால பக்தனுக்கு பகவான்கிட்ட போய் சொல்றதுக்கு உரிமையும் உண்டு. அந்த ரீதியில தனக்கு ஏற்பட்ட வாத நோய் தீரணம்னு குருவாயூர்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய குருவாயூரப்பன்ட்ட ஒவ்வொரு தசகத்தினுடைய முடிவிலையும் பிரார்த்தனை பண்றார். நரசிம்ம அவதாரத்தை சொல்லி சோத்திரம் பண்ணி முடிக்கும் பொழுது பிரக்லாத பிரிய ஹே மருத் புரபதே சர்வாமயாத் பாஹி மாம். ஹே பிரக்லாத பிரியா, சர்வாமயாத், எல்லா வகையான ரோகத்திலேந்தும் என்னை காப்பாற்றி அருள் புரியணும் என்று பிரார்த்தனை பண்றார். அப்படி ஒவ்வொரு தசகத்திலையுமே தனக்கு இந்த தீராத வியாதி தீரணம்னு பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறார் நாராயண பட்டத்ரி. இந்த ஸ்ரீமன் நாராயணியத்தை பக்தியோட பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு படிச்சா எல்லா வகையான நோயும் தீரும். அது மட்டும் இல்ல, தீராத வியாதியான இந்த சம்சார வியாதியும் தீர்ந்து பகவத் சரண பிராப்தி கிடைக்கும். பகவானிடத்துல திடமான பக்தி உண்டாகும். எவ்வளவு அழகாக குருவாயூரப்பனை வர்ணிக்கிறார். அந்த வர்ணனையை கேட்கும் பொழுதே ஒவ்வொரு ஸ்லோகமும் பரமானந்தமாக இனிக்கிறதே. பகவானுடைய ரூப வர்ணனத்தை சொல்லும் பொழுது பட்டத்ரி சொல்றார், யத்ரைலோக்ய மகிய சோபி மகிதம் சம்மோகனம் மோகநாத் காந்தம் காந்தி நிதானதோபி மதுரம் மாதுர்ய துர்யாதபி சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் த்வத்ரூபம் ஆச்சரியதோப்யாச்சரியம் புவனேன கஸ்ய குதுகம் புஷ்ணாதி விஷ்ணோ விபோ த்வத்ரூபம் ஆச்சரியதோப்யாச்சரியம் புவனேன கஸ்ய குதுகம் புஷ்ணாதி விஷ்ணோ விபோ. அழகாக சொல்ற, ஹே விஷ்ணோ விபோ, எல்லாவிடத்திலையும் நிறைந்திருக்கக்கூடிய பிரபுவே, உன்னுடைய ரூபம் எப்படி இருக்கு? யத்ரைலோக்ய மகிய சோபி மகிதம், மூன்று உலகத்திலையும் மகிமை மிக்கதுலெல்லாம் மகிமை மிக்கது உன்னுடைய ரூபம். சம்மோகனம் மோகநாத், மனதை கவரக்கூடிய
மோகிக்க செய்வதிலெல்லாம் ரொம்ப சிறந்தது உன்னுடைய மோகனமான ரூபம். அதை பார்த்து மயங்காதவாளே கிடையாது. அப்படி ஒரு மோகனம். காந்தம் காந்தி நிதான தோப்பி, ஒளி பொருந்தினதிலெல்லாம் மிகவும் சிறந்தது உன்னுடைய ரூபம். மிகவும் ஒளி பொருந்தினது, மிகவும் காந்தி உடையது, மதுரத்துக்கெல்லாம் மதுரமானது. மாதுரிய துரியாதபி, மதுரம் மாதுரிய துரியாதபி, மதுரமானதுன்னு பல வஸ்துக்களை சொல்றோமே. லட்டு மதுரமா இருக்கும்னு சொல்றோம், தேன் மதுரமா இருக்கும்னு சொல்றோம், வெல்லம் மதுரமா இருக்கும்னு சொல்றோம், கரும்பு சாறு மதுரமா இருக்கும்னு சொல்றோம். இப்படி எல்லாம் எடுத்து பார்த்தாக்க அந்த மதுரமான வஸ்துக்கள் எல்லாத்த காட்டிலும் மதுரமானது உன்னுடைய ரூபம் குருவாயிரப்பா. அது மட்டும் இல்ல, அழகிலையும் அழகானது. சௌந்தர்யோத்தர தோப்பி சுந்தர தரம், ஒப்புயர்வில்லாத அழகு படைத்தது உன்னுடைய ரூபம் குருவாயிரப்பன். எல்லா தெய்வங்களோடையும் ஒப்பிட முடியாதவன், ஈடு இணையற்றவன் குருவாயிரப்பன். பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் தன் ஒப்பாரில் அப்பன் என்று உப்பிலியப்பன சொல்ற மாதிரி குருவாயிரப்பன நாராயண பட்டத்திரி சொல்றார், ஒப்பார் இல்ல அப்பன். சௌந்தர்யோத்தர தோப்பி சுந்தர தரம், துவத்ரூபம் ஆச்சரிய தோப்பி ஆச்சரியம். உன்னுடைய ரூபம் இருக்கே ஆச்சரியத்திலெல்லாம் ஆச்சரியமானது. அதை பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல யாருக்குத்தான் அதுல ஆசை உண்டாகாது? குருவாயிரப்பா உங்ககிட்ட யாருக்குத்தான் ஆசை உண்டாகாது? ந கஸ்ய குதுக்கம் புஷ்ணாதி விஷ்ணோ விபோ. குருவாயிரப்பான்னு நினைக்கும் பொழுதே மனசு இனிக்கிறதே, அந்த குருவாயிருக்கும் போய் அந்த குருவாயூரப்பனுடைய சௌந்தரியத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டாக்க அப்புறம் அந்த ரூபம் கண்ணை விட்டு நீங்குமா இல்ல மனசை விட்டுதான் நீங்குமா? பேரே உரைகின்ற பிரான் இன்று வந்து பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு சொல்ற மாதிரி குருவாயூரப்பன் அப்புறம் நெஞ்சு நிறைய புகுந்துட மாட்டானா? அப்படி ஒரு பிரபுவாச்சே குருவாயூர்ல எழுந்துள்ள இருக்கக்கூடிய அப்பன். அப்படி ஒரு கிரந்தம் அந்த குருவாயிரப்பனையே பாடக்கூடிய இந்த நாராயணியம். பாகவதம் ஒரு பெரிய சாகரமாக இருக்கு இல்லையா? பாகவதமாகிய திருப்பார்கடலை கடைஞ்சு நாராயணியமாகிய அமிர்தத்தை எடுத்து கொடுக்கிறார் நாராயண பட்டத்திரி. 18,000 ஸ்லோகம், அதையே நமக்கு அமிர்தமாக சாரமாக 1,000 ஸ்லோகமாக எடுத்து கொடுக்கிறார். நம்ம எல்லாம் பாராயணம் பண்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகமும் மதுர மதுரமான ஸ்லோகங்கள். அந்த பாகவதத்தினுடைய சாரமாகவே அமைஞ்சிருக்கு. பாகவதத்துல இருக்கக்கூடிய எல்லா சரித்திரங்களும் இந்த நாராயணியத்துல அமைஞ்சிருக்கு. மேல மேல நாம் இந்த பாகவத அமிர்தத்தை நாமும் அனுபவிச்சு மற்றவர்களையும் அனுபவிக்க செய்து பக்தி சாகரத்துல மூழ்கி பரமானந்த படனம் அப்படின்னு குருவாயூரப்பனை பிரார்த்தனை பண்ணிப்போம். கோபிகா ஜீவன ஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா.